வெற்றிமாறன் சார்லாம் கிரிக்கெட்ல அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்போம். பட் வெற்றிமாறன் சார் பாலு மகேந்திரா சார் தான் வெற்றிமாறன் சார் காதலிச்ச ஆர்த்தி. அவங்க அந்த மேடம் ஆர்த்தி மேடம் வீட்டில் போயிட்டு ஆர்த்தி மேடம் அப்பா கிட்ட, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா ரிவ்யூஸ் வெப்சீரிஸ் ரிவ்யூஸ் இது மாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஒரு பயோபிக் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். யாரோட பயோபிக் போடலாம், சுவாரஸ்யமான பயோபிக் யாரோட பயோபிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம தேடினப்ப வெற்றிமாறன் சாரோட பயோபிக் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவர் படங்கள் மட்டும் கிடையாது, அவரோட ஒரிஜினல் பயோபிக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆமாம், இந்த வீடியோவில் வெற்றிமாறன் சாரோட பயோபிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வெற்றிமாறன் சார் 1975 கடலூரில் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு டாக்டர் சித்திரைவேல், அம்மா ஒரு டீச்சர் மேகலா. அவங்க கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா தான், அவங்களும் டாக்டர் தான். ஸோ வெற்றிமாறன் சாரோட ஃபேமிலி வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி தான். வெற்றிமாறன் சார் பிறந்தது கடலூராக இருந்தாலும் அவர் படித்து வளர்ந்தது எல்லாமே வேலூரில் தான். 10th வரைக்கும் வேலூரில் படித்த வெற்றிமாறன் சார் 11th to 12th சென்னையிலலாம் ஒய்எம்சிஏ ஸ்கூலில் தான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி சென்னை வந்தார். அதுக்கு காரணம் சினிமா மீது இருந்த காதல் கிடையாது, கிரிக்கெட் மீது இருந்த ஆர்வம். ஒய்எம்சிஏ ஸ்கூலில் சேர்ந்தால் நம்ம கிரிக்கெட் விளாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சென்னையில் இருக்க ஒய்எம்சிஏ ஸ்கூலில் வந்து தன்னோட படிப்பை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சு கிரிக்கெட் விளாடாங்க வாய்ப்பே இல்லைன்னு. இதில் ஏமாற்றம் அடைஞ்ச வெற்றிமாறன் சார் வார வாரம் ஆகிட்டா தனது சொந்த ஊருக்கு கிரிக்கெட் விளாடணும் அப்படிங்கிறாங்கன்னு எல்லா வாரமும் சனி ஞாயிறாட்டா சொந்த ஊருக்கு போயிடுவார். கிரிக்கெட் மீல் அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காரு. நம்ம நிறைய டேரக்டர்கள், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய காமெடி ஆக்டர்ஸ் யோகி பாபு சார் வரைக்கும் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் வெற்றிமாறன் சாருக்கு கிரிக்கெட் விளாட தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். வெற்றிமாறன் சார்லாம் கிரிக்கெட்லாம் அவர் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். பட் வெற்றிமாறன் சார் கிரிக்கெட் மீது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ரொம்ப வெறியாகவே இருந்திருக்காரு. அதுக்காக தான் அவர் சென்னையே வந்திருக்காரு. வெற்றிமாறன் சார் தனது காலேஜ் படிப்பை லயோலாவில் தான் படிச்சிருக்காரு. யூஜி அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, பிஜி அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, லயோலாவில் வெற்றிமாறன் சார் விஸ்காமலாம் படிக்கல, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு தரக்க பார்த்தீங்க அப்படின்னா பாலு மகேந்திரா சார் அங்கே வந்து செமினார் ஆர்டர் எடுக்க வரப்ப அதை பார்த்து இவருக்கு சினிமா மீது ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. அதை போய் அப்படியே நம்ம ப்ரொஃபஸர்ட்ட அவரோட ப்ரொஃபஸர்ட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு சினிமாவில் ஆர்வமாக இருக்குது, நான் பாலு மகேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வத்தை பார்த்த ப்ரொஃபஸர் பாலு மகேந்திரா சார்ட்ட பேசி வெற்றிமாறன் சார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஜாயின் பண்ணி விடுறாங்க. வெற்றிமாறன் சார் வந்து பாலு மகேந்திரா அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிட்டு அவர் பண்ண முதல் வேலை காலேஜ் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டார். முழு மூச்சா துணை இயக்குனராக பாலு மகேந்திரா சார்ட்டே போய் சேர்ந்துட்டார். 1999 கதை நேரம்ங்கிற ஒரு தொலைக்காட்சி தொடரை வந்து பாலு மகேந்திரா சார் இயக்கிக்கிட்டு இருந்தார். அந்த தொடரில் தான் துணை இயக்குனராக முதல் முதலாக வெற்றிமாறன் சார் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தார். கதை நேரமில் துணை இயக்குனராக சேர்ந்த அதே நேரத்தில் தான் அவரோட காதல் வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த நேரத்தில் தான் வெற்றிமாறன் சார் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறப்ப அவங்க கூட வந்த அவங்க ஃப்ரெண்டு தான் ஆர்த்தி, அதாவது இன்னைக்கு வெற்றிமாறன் சார் மனைவியாக இருக்கவங்க, வெற்றிமாறன் சார் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவரை ஃப்ரெண்டை பார்க்க போனவர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டுமே பேசிட்டு அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டை கண்டுக்காமே வந்துட்டார். அப்போ கூட இருந்த ஆர்த்தி அவங்களுக்கு வந்து யாருடாம கூட நிற்கணும், நம்மளை கண்டுக்காமே இருக்கான், வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஆளை பார்த்ததுலையே அப்படின்னு அவங்க யோசிச்சு விளைவு. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரை காதலிச்சிருக்காங்க, தன்னோட காதலை வெற்றிமாறன் சார்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே காதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தி மேடம் வந்து தன்னோட படிப்புக்காக அமெரிக்கா சென்றுட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வெற்றிமாறன் சார் வந்து துணை இயக்குனராக ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்களை ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறப்ப அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க ஆர்த்தி மேடம் அப்படின்னு வெற்றிமாறன் சாரே பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. வெள்ளித்திரை எப்போ அவர் வந்தாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2001 எண்ணி நீய பொன்னிலாவே படத்தை வந்து பாலு மகேந்திரா சார் இயக்குனாங்க. அந்த படத்தில் தான் வெள்ளித்திரையில் முதல் முதலாக வெற்றிமாறன் சார் துணை இயக்குனராக தனது வாழ்க்கை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 2003 ஜூலி கணபதி, அதுக்கப்புறம் 2005 அது ஒரு கணாக்காலம், அந்த படத்துலையும் துணை இயக்குனர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த அது ஒரு கணாக்காலம் வெற்றிமாறன் சாரோட வாழ்க்கையை மாற்றின படம்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த படத்தில் பணியாற்றுறப்ப தான் தனுஷ் சாரோட நட்பு கிடச்சிருக்கு, தனுஷ் சார் கூட ஃப்ரெண்டாக பழகியிருக்காரு. அன்னைக்கு பழகின ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு வந்து அன்னைக்கு அவங்க நினச்சாங்களான்னு தெரியல இவ்வளோ ஒரு வெற்றி படங்களை கொடுப்பாங்கன்னு. ஸோ அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டதில் அது ஒரு கணக்காலம் முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர் இயக்குனர் கதிர் வந்து காதல் வைரஸ் படம் இயக்குனர், அந்த படத்துலையும் துணை இயக்குனராக இருந்திருக்காரு. தன்னோட நண்பன் அது ஒரு கணக்காலமில் நட்பாக கிடச்ச தனுஷ் சாரை மையமாக வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதை தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு ஒரு கதையை எழுதி இயக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அது ஒரு சில பல காரணங்களால் தடைபட்டுருச்சு. இந்த தேசிய நெடுஞ்சாலை தான் பிற்காலத்தில் 2013 வெளியாக உதயம் என்எச்போர் அந்த படத்தை இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமாறன். ஆனால் அந்த படத்தோட கதை திரைக்கதை இது ரெண்டுமே வெற்றிமாறனோடது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் வெற்றிமாறன் தான். தன்னோட கதை திரைக்கதை எல்லாத்தையும் கொடுத்து அந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் ஏன் வெற்றிமாறன் பண்ணார் அப்படின்னா, அந்த படத்தோட இயக்குனர் மணிமாறன் வெற்றிமாறன் சாரோட ஸ்கூல்மேட். அவர் தான் ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து டேரக்டர் ஆகணுங்கிற கனவோட வாழ்ந்தவர். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூல்லே ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, நீ என்ன ஆக போகிற, டாக்டர் ஆக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். ஒரே ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருந்துருச்சு, நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி சொல்கிற ஆள் தான் மணிமாறன் சார். ஸோ மணிமாறன் சார் தான் சினிமா கனவோட வாழ்ந்தவர்.
வெற்றிமாறன் சாருக்கு அப்போலாம் சினிமா கனவு கிடையாது. ஆனால் கால ஓட்டை மாற்றி வெற்றிமாறன் சாரை சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. தான் சினிமாவுக்குள்ளே வந்ததும் வெற்றிமாறன் சார் சினிமாவை கனவாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க தனது நண்பன் மணிமாறனை சினிமாவுக்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி தான் கதை எழுதி திரைக்கதை எழுதி வச்சிருக்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி மணிமாறன் சாரை இயக்குனராக மாற்றினார். ஏன்னா மணிமாறன் சாரும் வெற்றிமாறன் சாரும் அவ்வளோ நட்பு. இது வரைக்கும் வெற்றிமாறன் சார் அடித்த எல்லா படங்களையுமே மணிமாறன் சார் பணியாற்றியிருப்பார். இப்போ விடுதலை 2 லாஸ்ட் ஷெட்யூல் வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் வரைக்கும் வெற்றிமாறன் சார் கூட மணிமாறன் சார் பயணிச்சுட்டு இருக்கார். ஏன்னா அவங்க நட்பு அவ்வளோ பலமான நட்பு. வெற்றிமாறன் சார் தனு சாருக்காக ஒரு கதை எழுதி ப்ரொடியூசர்கிட்டலாம் ஓகே பண்ணிட்டாங்க. அந்த சந்தோஷத்தோட வீட்டில் போய் தான் காதலை சொல்லிடலாம், வீட்டில் காதலை சொல்லி கல்யாணத்துக்கு பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த படம் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் போய் அந்த காதலை சொல்லலை. ஆர்த்தி மேடம் வந்து வெற்றிமாறன் சாருக்கு வந்து RX 100 பைக்கை வந்து பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. பட் வெற்றிமாறன் சார் அந்த பைக்கை உடனே நேராக எடுத்துகிட்டு போயிட்டு பாலு மகேந்திரா சார்ட்ட காமிச்சிட்டு தான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, பாலு மகேந்திரா சார் தான் வெற்றிமாறன் சார் காதலிச்ச ஆர்த்தி. அவங்க அந்த மேடம் ஆர்த்தி மேடம் வீட்டில் போயிட்டு ஆர்த்தி மேடம் அப்பா கிட்ட வெற்றிமாறன் சாருக்காக பொண்ணு கேட்டிருக்காரு. வெற்றிமாறன் சாருக்காக அவர் போய் பொண்ணு கேட்டிருக்காரு அப்படின்னாலே வெற்றிமாறன் சார் மேலே பாலு மகேந்திரா சார் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு இந்த இடத்துலேயே நமக்கு தெரியும். ஆமாம், வெற்றிமாறன் சாரோட காதல் கல்யாணமாக மாறுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார் பாலு மகேந்திரா சார். ஸோ பல முறை ட்ராப் அவுட் ஆனாலும் அவர் படம்னு என்னோடய படமாக இருந்தால் அதில் வந்து தனுஷ் தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு வெறியோடவே இருந்தார் வெற்றிமாறன் சார் அப்படின்னே சொல்லலாம். அந்த முயற்சி பொல்லாதவன் படத்தில் இணை சேர்ந்துச்சு. ஆமாம், முதல் முதல்ல வெற்றிமாறன் சார் தனுஷ் சாரை வச்சு பொல்லாதவன் படத்தை இயக்குனார். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொல்லாதவன் படத்தை பற்றி நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தனுஷ் சாரோட வெற்றி படங்களில் மிக முக்கியமான படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பொல்லாதவன் இருந்துச்சு அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் சார் ஆடுகளம் தனுஷை வச்சு அடுத்து ஆடுகளம் படம் பண்ணார். அது கிட்டத்தட்ட 6 நேஷனல் அவார்டு வாங்கினுச்சு. ஸோ வெற்றிமாறன் சாரும் தனுஷும் சேர்ந்தாலே அது வெற்றி படம் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. ஆடுகளத்துக்கு அப்புறம் பார்த்திபன் சாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு வெற்றிமாறன் சார் முயற்சி பண்ணார். பட் அந்த படம் சில பல காரணங்களால் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் சாருக்காக சூதாடிங்கிற ஒரு படத்தை எழுதினார். அந்த படம் எடுக்கிற நேரத்தில் தனுஷ் சார் வந்து ஹிந்தி மூவியில் ரொம்ப பிஸியாக இருந்தனால அந்த படமும் ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. வெற்றிப்பட இயக்குனராக இருந்த வெற்றிமாறன் சார் ப்ரொடியூசராக 2013-14 அவதாரம் எடுக்கிறார். ஏன் அவர் ப்ரொடியூசராக மாறினார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக முன்னாடியே சொல்லிட்டேன். ஆமாம், உதயம் நேச்சுக்கருக்கு தான் முதன் முதலாக அவர் ப்ரொடியூசராக மாறினார். அது மட்டும் இல்லாமல் பொறியாளன் நான் ராஜாவாக போகிறேன் இந்த படத்துக்கும் ப்ரொடியூசராக வெற்றிமாறன் சார் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி படமாயின காக்கா முட்டை அந்த படத்துக்கும் தனு சார் கூட சேர்ந்து கோ ப்ரொடியூசராக அந்த படத்துக்கும் ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. ஸோ ப்ரொடியூசராக 2013-14 காலகட்டங்களில் நீ ப்ரொடியூசராகவே பயணித்தவர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விசாரணை படத்தை இயக்குனார். விசாரணை படம் தான் முதல் முதலாக வெற்றிமாறன் சார் ஒரு நாவலை படமாக்கின படம். அதுலேருந்து தான் அவர் நாவல்கள்லேருந்து கதையை எடுத்தால் மிக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு ஒரு போதைக்கு அடிக்ட் ஆன மாதிரி பல நாவல்களை படமாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விசாரணை மூவியை பார்த்தீங்கன்னா பல நேஷனல் அவார்டுகள் வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கர் விருதுக்கும் இந்த விசாரணை படம் பரிந்துரை செய்யப்பட்டுச்சு. நீண்ட இடைவெளி பிறகு விசாரணை படத்துக்கு இயக்குனார். அதுக்கப்புறம் திரும்ப ப்ரொடியூசராக கொடி, லென்ஸ், அண்ணனுக்கு ஜெய போன்ற படங்களுக்கும் வெற்றிமாறன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். தனுஷ் சார் கூட திரும்பி சேர்ந்து வட சென்னை படம் எடுத்துட்டு அந்த வட சென்னை படம் எவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வட சென்னையை பேஸ் பண்ணி எடுத்ததில் மிகப்பெரிய ஹிட்டான படம் எதுன்னு கேட்டால் அது வட சென்னை தான். ஒரு படத்தோட செகண்ட் பார்ட்டுக்காக நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். நிறையா படங்கள் இருக்கு, ஆனால் சில படங்களோட செகண்ட் பார்ட்டுக்கு வெறியோட காத்துக்கிட்டு இருப்போம். அப்படி வெறியோட காத்துக்கிட்டு இருக்க படம் தான் வட சென்னை 2. இப்போ மிகப்பெரிய வெற்றி படமான வட சென்னையை கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு வெற்றிமாறன் சாருக்கு தோணுதன் விளைவு தான் அசுரன். இந்த அசுரன் படம் கதை எதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஆமாம், இதுவும் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். பூமணி எழுதிய வெக்கை அந்த படத்துலேருந்து அந்த நாவல்லேருந்து எடுத்த படம் தான் இந்த அசுரன். நேஷனல் அவார்டுங்கிறத ஒரு எடுத்தாலே நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கிடச்சிருமோங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து இந்த படத்துலேருந்து கூட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா விசாரணை படம் அது கிட்டத்தட்ட நேஷனல் அவார்டு, ஆடுகளம் நேஷனல் அவார்டு, இந்த படமும் நேஷனல் அவார்டு. இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா வெற்றிமாறன் சார் எடுத்தால் அது நேஷனல் அவார்டு படம் அப்படிங்கிற பேச்சு பொருள் ஆயிடுச்சு. ஆனால் வெற்றிமாறன் சார் நிறையா தடவை சொல்லியிருப்பாரு, நான் நேஷனல் அவார்டை நினச்சி படம் எடுக்க மாட்டேன், நான் ஒரு படம் எடுக்கிறேன் அதுதான் நேஷனல் அவார்டுக்கு போகுது, என்னோடய எண்ணம் நேஷனல் அவார்டை நோக்கி இல்லை அப்படிம்பாரு. ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நேஷனல் அவார்டுக்காக படம் எடுக்கிறேன், அப்போ நேஷனல் அவார்டுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு தான் எழுதின கதைகளை கொலை பண்ணிடுறாங்க. வெற்றிமாறன் சார் தான் எழுதின கதைகளை கொலை பண்ணலை, அந்த கதைகளை வடிவமைச்சு கொண்டு வர்றப்ப அது நேஷனல் அவார்டுக்கு தேவையான படமாக மாறிடுது. அவர் சொன்ன விஷயம் அதுதான், நான் நேஷனல் அவார்டுக்காக படம் எடுக்கிறேன், நான் எடுத்த படம் தான்ப்பா நேஷனல் அவார்டு ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கூட சொல்லியிருப்பார். உண்மை அடுத்தும் ஒரு நாவலை வச்சு தான் படம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சின்ன படமாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு 8 கோடி பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் அந்த படத்தோட பட்ஜெட்டே 8 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விடுதலை படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எடுக்கிறக்கே இவர் சொன்ன 8 கோடியும் செலவாயிருச்சு அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கூட சொல்லியிருப்பாங்க. வெற்றிமாறன் சார் மேலே ஒரு நம்பிக்கைனால தான் அவர் வெற்றிமாறன் சார் சொன்ன மொத்த பட்ஜெட்டையும் முதல் சீனிக்கே செலவழித்தாலும் நீங்கள் எடுங்க நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு
ப்ரொடியூசர் சைடு ரொம்பவே மெட்ரிமாரன் சாருக்கு சப்போர்ட்டாவே இருந்திருக்காங்க. ஸோ விடுதலை ஒன்று ஹிட் அடிச்சு விடுதலை டூ நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். மெட்ரிமாரன் சார் வட சென்னை ஒன்று கொடுத்து வட சென்னை டூ நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தோம், கொடுக்கவே இல்லை, இன்னமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் விடுதலை விஷயத்தில் வெற்றிமாறன் சார் அப்படி பண்ணலை. விடுதலை, ஆமாம், விடுதலை படம் வந்து கிட்டத்தட்ட விடுதலை டூ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் போய்கிட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட்லையும் வெற்றிமாறன் சார் கூட மணிமாறன் சார் பயணிக்கிறாரு, அதை கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ விடுதலை டூ ஷூட் முடிஞ்சொட்டி வாடிவாசல், அடுத்து வெற்றிமாறன் சாரோட அடுத்த படம் வாடிவாசல் தான். அந்த வாடிவாசல்ங்கிற பேர் ஒரிஜினலாக ஒரு நாவலோட பேர் தான். ஆமாம், சீசு செல்லப்பா அவர் எழுதின நாவல் தான் வாடிவாசல். அந்த நாவலோட பேரையே படமாக வச்சு தான் சூர்யா சாரை வச்சு இந்த படத்தை இயக்குறாரு. ஸோ விடுதலை டூக்கு அப்புறம் வெற்றிமாறன் சாரோட அடுத்தது வாடிவாசல் தான். வெற்றிமாறன் சாரோட பயோகிராஃபி இவ்வளோ டீட்டெயிலாக பேசிட்டேன். ஆனால் எனக்கு வெற்றிமாறன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் சார் வந்து எடிட்டிங்கில் ரொம்ப உட்காருவாராம். படமாக இருக்கிறப்ப ஒரு கோர்வையாக போய்கிட்டு இருக்கும், ஆனால் இதை தூக்கி இங்கே போட்டால் சுவாரஸ்யமாக இருக்கும், இங்கே போட்டால் சுவாரஸ்யமாக இருமா அப்படிங்கிறது, அது எடிட்டிங்கில் இவ்வளோ உட்காந்து பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இங்கே நிறைய டேரக்டர்கள் எடிட்டிங்கில் உட்கார்றது கிடையாது, அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் எடிட்டரே எடிட்டிங்கே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒன்லைனை வச்சு எடிட்டிங்கை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பேர்றாங்க. ஆனால் வெற்றிமாறன் சார் அந்த ஒன்லைனே அங்கே போய் டோட்டலாக சஃபுல் பண்ணிடுறாரு. அதாவது படம் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அவர் கூட அந்த அஸ்டன்ட் டேரக்டர் கோ டேரக்டர் எல்லாமே மூணாவது சீன் இது தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மூணாவது சீனை தூக்கி முப்பதாவது சீனாகவும், முப்பதாவது சீனை தூக்கி முதல் சீனாகவும் கூட வெற்றிமாறன் சார் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. விசாரணை படத்தில் மொத்த பட ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டு போயிட்டு பார்க்கில் குளிக்க வச்சு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த வீடியோ எங்கே போட போகிறாரு எதுக்குன்னு யாருக்குமே புரியலை. பட் விசாரணையோட ஓப்பனிங்கே அந்த சீன் தான் வரும். ஸோ வெற்றிமாறன் சார் வந்து எடிட்டிங்கில் கதையை மொத்தமாகவே நிறையா மாற்றுவார் அப்படின்னு இருக்காரு. வெற்றிமாறன் சாரை தன்னோட பேட்டியில் சொல்லியிருப்பார், நான் நல்ல இயக்குனரான்னு தெரியாது, நான் நல்ல டைலர், தச்சு கொடுத்துருவேன் பாரு. ஏன்னா எப்படி கிடந்தாலும் அதை தச்சு கொண்டு வந்து ஒரு உருவமாக்குறதுல வெற்றிமாறன் சார் வந்து வித்தைக்காரனே நம்ம சொல்லலாம். தமிழ் சினிமாவில் காம்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்போவில் எனக்கு பெஸ்ட் காம்போ, எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ அப்படின்னா கமல் சார், மணிரத்னம் சார், மணிரத்னம் சார் இவங்க காம்போ தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு காம்போ ரொம்ப ராவாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு காம்போ, இன்றைக்கி இல்லை என்றைக்காக இருந்தாலும் நான் சினிமா என்னோடய கடைசி காலம் வரைக்கும் நான் சினிமா பார்த்தாலும் இந்த காம்போக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அது வெற்றிமாறன் தனு சார் தான். இந்த காம்போவோட பிளாக் பாஸ்டர் ஹிட், அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த வட சென்னை, அதோட டூ எப்போ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிறது. இப்போ எத்தனை படங்கள் வந்தாலும் எனக்கு வட சென்னை டூ வந்தால் எப்படா வரும், வட சென்னை டூ எப்படா வரும்னு நான் மட்டும் இல்லை நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இன்னொரு சினிமா நட்சத்திரத்தோட பயோபிக்கில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேப்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.